ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் வந்து உங்கள் கிட்டே வந்து பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அவரை பழி வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டால் அந்த நண்பர் வந்து பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருப்பீங்க பார்த்தீங்களா அதே போல் உங்களுடைய உடலுக்கு தேவையில்லாத கொழுப்பு வந்து உங்கள் உடம்பில் அளவுக்கு மீறி இருக்குது அப்படின்னா அந்த கொழுப்பை பழி வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும் இது வந்து நீங்கள் எங்கேயுமே போகணும்னா நீங்கள் வீட்டிலேயே இருந்து அந்த பழி வாங்குதல் வேலையை வந்து உங்கள் கொழுப்பை பழி வாங்குங்க பழி வாங்கினீங்கன்னா உங்கள் உடல் வந்து நல்லா ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்கும் அதற்கான பயிற்சியாக இந்த பயிற்சி இதில் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளையும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்யணும் ஒரு எல்லா பயிற்சியையும் ஒரு ஐந்து பயிற்சி இருக்கணும் ஐந்து பயிற்சியையும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்து முடித்த பிறகு தான் ஒரு செட்டு முடியுது ஒரு செட்டுக்கும் அடுத்த செட்டுக்கும் நடுவில் ஒரு டூ மினிட்ஸ் ரெஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு மூணு செட்டு வந்து செய்யணும் அதாவது இருக்கக்கூடிய ஐந்து பயிற்சிகளையும் ஆறு பயிற்சிகளையும் தொடர்ச்சியாக செய்துவிட்டு ஒரு ரெண்டு நிமிட கேப் விட்டுட்டு மீண்டும் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கடைசி அனைத்து பயிற்சி முடிக்கிற வரைக்கும் திரும்ப வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் விட்டு திரும்ப வந்து இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இது வந்து ஆரம்ப லெவலில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நீங்கள் நல்லா பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெய்ட்டு ஓவராக இருக்குது நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் தொடரலாம் மீண்டும் வந்து மூணு செட்டு செய்த இடத்துல அஞ்சு செட்டு ஒரு நாளைக்கு செய்யலாம் இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு இரண்டு நாட்கள் இல்லை மூன்று நாட்கள் வந்து இந்த பயிற்சியை வந்து நீங்கள் செய்யணும் ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு பத்தாது மூன்று நாட்கள் வந்து நீங்கள் செய்யணும் வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் வெயிட்டை குறைக்கிறது மட்டும்தான் என்னுடைய எய்ம் அதை பழி வாங்குறது மட்டும்தான் கொழுப்பை பழி வாங்குறது மட்டுமே உங்கள் கொள்கையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்தில் நான்கு நாட்கள் செய்யலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டுக்கோங்க நடுவில் மற்றபடி இந்த பயிற்சியை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா உங்களுடைய கொழுப்பு வந்து உங்கள் உடம்புல நிச்சயமாக வெளியேற்றப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கப்படும் இது வந்து நீங்கள் உடனடியாக கரைக்கப்படாது ஒரு நாள் ரெண்டு நாள் பயிற்சியில் வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காது நீங்கள் இதை பயிற்சி வந்து பொழுது உங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மனசு தளர விடாமல் இந்த பயிற்சி நீங்கள் வீட்டிலே வச்சு செய்யலாம் இந்த சீசனில் வந்து வேலை இல்லாமல் நிறைய இடங்கள் வந்து க்ளோஸ் ஆகி கிடக்குது அதனால் நீங்கள் வந்து வீட்டிலேயே வச்சு எந்த டயத்துலேயாவது செய்யலாம் காலை மாலை ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பயிற்சியை தொடருங்க பயிற்சியின் அப்போது வந்து அதிகமாக தண்ணீர் குடிக்காதீங்க பயிற்சியை செய்கிறது மட்டுமே பழி வாங்குவது மட்டுமே அமைச்சர் மட்டுமே உங்கள் எய்மாக வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ஃபிட்டாக முடியும் உங்களுடைய உடம்ப இதற்கான பயிற்சியை போன்ற மேலும் பல பயிற்சிகளை பலவிதமான புது புது பயிற்சிகள் நீங்கள் இது வரைக்கும் செய்யாத பயிற்சிகள் நிறைய வந்து நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு வரோம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்